அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாங்கள் நீங்கள் நல்ல டேஸ்டியாக பீஃப் மந்தி எங்கே நேக்கிறேன்ட்டு சென்று தரப்போயின்ட்டுள்ள. இது ஒரு பர்ஃபெக்ட் குஜி மந்தி எல்லாம் ஜஸ்ட் அவுத்தில் நல்ல ஈஸியாகிட்டு எங்கே ப்ரிப்பேர் ஆக்குறேன்ட்டு நாங்கள் என்ன காட்டி தந்தோம்லாம். நாங்கள் லாஸ்ட் டைம் சிக்கன் மந்தி அப்லோட் ஆக்கியப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தின்னாரு பீஃப் மந்தி காட்டுறோன்ட்டும். அப்போ எல்லாருக்கும் இ வீடியோ நல்ல இஷ்டம் ஆகுறோன்ட்டு இருக்கிறேன். நோக்க வருவாப்பா எங்கே ப்ரிப்பேர் ஆக்குறேன்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சிக்கன்டே மசாலா ப்ரிப்பேர் ஆக்கிட்டு எடுத்துட்டுலாம். அதுக்கு பெனாயிட்டு சிறு சிறிய கட்டாக்கி 1 கப் ரத்திர கேப்சிகம் எடுத்துன்றான். செம்ம சிறிய கிட் கட்டாக்குறோம். அதில் பின் அதே போல் செம்ம சிறு சிறிய கட்டாக்கி கொத்தமரி சொப்பை ஆட் ஆக்குறோம். அது மாதிரி 1 கப் ரத்திர எடுத்துள்ளறோம். பின்ன சிறு சிறிய கட்டாக்கி 1 கப் ரத்திர புதினா எடுத்துட்டுலாம். இப்போ இதுக்கு நாங்கள் 1 டீஸ்பூன் ரத்திர நல்ல மிளகாய் ஆட் ஆக்கின்ட்டுலாம். நான் கறியாக்கும் எப்போ செல்ல நாங்கள் அவுத்தலும் தெல் ஸ்பைசி ஆராய்ட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் தெல் செம்மையுமே ஆட் ஆக்குறேன். இங்கே கொரோடியாக இங்கே தெல் கொரோடி இட்டுள்ளோம். இப்போ இதுக்கு நாங்கள் ஏலக்கி இட்டுன்ட்டுலாம். 3 ரத்திர ஏலக்கி ஆட் ஆக்க. அதில் பின்ன கெத்தை ஆட் ஆக்க, ஜண்டு கெத்தை ஆட் ஆக்கிறேன். அதில் பின்ன லவங்காய் ஆட் ஆக்கிறேன். 3 ரத்திர லவங்காய் ஆட் ஆக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் பீஃப்ரே மேகி கியூப் ஆட் ஆக்கின்ட்டுலாம். 1 டீஸ்பூன் ரத்திர ஆட் ஆக்கிறேன். 1 டீஸ்பூன் ரத்திர அரபிக் மசாலா, இன்னும் இங்கே மந்தி மசாலா ஆட் ஆக்கின்ட்டுலாம். இப்போ இதுக்கு நாங்கள் நல்ல மிளகாய் பவுடர் ஆட் ஆக்கின்ட்டுலாம். நாங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ரத்திர ஆட் ஆக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே செம்ம ஆட் ஆக்க போண்டால் 1 டீஸ்பூன் ரத்திர ஆட் ஆக்குறோம். பின்ன நாங்களே பீஃபெல்லாம் நல்ல வெந்தல் பின்ன ஒருக்க டேஸ்ட் ஆக்கி நோக்குறோம். தட்டிட்டில் எங்கே தெளிட்டல் வரும். 1 டீஸ்பூன் ரத்திர கரம் மசாலா ஆட் ஆக்குறோம். அதில் பின்ன சந்தா அதில் நீங்கள் மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம். மசாலாஸ் எல்லாம் நல்ல பிளெண்ட் ஆக்கிட்டணும். அத்திர தோல் அதில் மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம். நோக்கிற இது இப்போ ரெடி ஆயிரும். இதுக்கு நாங்கள் இப்போ சால்ட் ஆட் ஆக்கிட்டுலாம். சால்ட்டு தெல் டேஸ்ட்டுக்கு வேணா இத்திர தெல் இட்டல் வரும். பின்ன அதே பீஃப் வெந்தல் பின்ன டேஸ்ட் நோக்கிட்டு நீங்கள் யாரக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேங்க இட்டலாம். இப்போ இதில் சந்தை மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம். இது இப்போ ரெடி ஆயிரும். இதுக்கு நாங்கள் பீஃப் இட்டோன்ட்டுலாம். உடனே நாங்கள் 500 கிராம் ரத்திர பீஃப் எடுத்துன்றா. சந்தா வாஷ் ஆக்கிட்டு இதுக்கு நாங்கள் இட்டோன்ட்டுலாம். செம்ம சிறிய கட்டாக்க போண்டா ஒரு மீடியம் சைஸில் கட்டாக்கிட்டு எடுக்கிறோம். நாங்களது ஒன்று கட்டாக்கி அதை செம்ம சரியாக இட்டுக்கிட்டிரு. அது வெந்தல் பின்ன ஷ்ரிங்க் ஆகிட்டு இன்னும் சரியாகும். அங்கே ஆகிட்டு நீங்கள் ஒரு மீடியம் சைஸில் கட்டாக்கிட்டு எடுக்கிறோம். இப்போ இதுக்கு 1 2 டீஸ்பூன் ரத்திர மஞ்சள் பொடி ஆட் ஆக்கின்ட்டுலாம். அதில் பின்ன அதில் நீங்கள் சந்தை மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கணும். நாங்களே பீஃபுக்கு மசாலாஸ் எல்லாம் நல்லா பலிக்கணும். அத்திர தோல் அதில் மிக்ஸ் ஆக்கிட்டுக்கிறோம். நோக்குறோம். இது இப்போ மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரெடி ஆயிரும். இதுக்கு நாங்கள் 3 டேபிள்ஸ்பூன் ரத்திர ஆயில் பீத்தி வந்துடலாம். ஆயில் பீத்திட்டு அது நல்லோன்னு எல்லா சைடுக்கு அதில் நீங்கள் ஸ்ப்ரெட் ஆக்கி கொடுக்குறோம். கையில் ஸ்ப்ரெட் ஆக்கி கொடுக்குறோம். ஒருக்க நல்ல இங்கே மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம். இது இப்போ எல்லா சைடுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு கண்டப்போ இதில் நாங்கள் க்ளோஸ் ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சென்மையாகும். நீங்கள் டைம் இல்லைன்ட்டாங்க 1 hour இருந்தாங்கும் நீங்கள் இதில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகே, இது இப்போ ரெடி ஆயிரும். இதில் நாங்கள் இப்போ க்ளோஸ் ஆக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்ட்டுலாம். நாங்கள் கூட 1.5 hour ரத்திர இதில் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடா. வரும் இப்போ நாங்கள் அரியடை நினச்சிடா. 1 2 கப் ரத்திர அரி எடுத்துன்றோம். நாங்கள் உடனே நாங்கள் பாஸ்மதி ஒயிட் ரைஸ் எடுத்துன்றா. யூஸ்வலி மந்தி எல்லாம் ஆக்கும்போது அரியத்தில் நல்லது எடுத்துடணும். அப்போ மந்தி நல்ல டேஸ்டி எடுத்துக்கிட்டுறேன். பாஸ்மதி செல்லா ஒயிட் ரைஸ்ன்ட்டு கிட்டுரு அதை எடுத்துள்ளோரும் அது நல்ல டேஸ்டி எடுத்துக்கிட்டுறேன். இதில் நாங்கள் சந்த 3-4 குறி வாஷ் ஆக்கிட்டு எடுத்துட்டுலாம். நோக்கு ஒரு அரியட ஒரு பச்சைமான பூண்ட ஒருத்தோலாம் இதில் நாங்கள் வாஷ் ஆக்குறோம். அரியட நாங்கள் ஒரு தெல் நேரமே நெஞ்சிட்டு போய்க்கா. 1 ஹவர் ரத்திர இதில் நாங்கள் நெஞ்சிட்டு போய்ச்சோன்ட்டுலாம். தெல் தண்ணி பீத்திட்டு நெஞ்சிட்டு போய்க்கிறோம். அத்திரம்பத்துக்கும் நாங்கள் ஃப்ரிட்ஜில் இது ரெடி ஆயிரும். நோக்கிறோம். மசாலெல்லாம் நல்லா பலிச்சிட்டு நாங்களே பீஃப் ரெடி ஆயிரும். இதில் நாங்கள் குக்கர் கிட்டோன்ட்டுலாம். நோக்கிற ஒரு குக்கர் எடுத்துட்டுட்டும் இதில் இட்டுள்ளோம். இதில் நாங்கள் 7-8 விசில் அவிட ஒருத்தாலும் பேய் பாட்டிட்டு எடுக்கணும். ஒரு பீஃப் நல்ல சாஃப்ட் ஆகிட்டிக்கிற. அப்போ நாங்கள் 6 விசில் ஆக்கிட்டு நோக்கணும். 6 விசில் ஆகிட்டு வெந்துட்டுலேங்கும் 2 விசில் ஆக்கிட்டு எடுக்கணும். அது சொல்லகாவில்ல எத்தனை விசிலுன்ட்டு. ஒரு பீஃப்ரை மேலும் டிபெண்ட் ஆகிட்டிக்கிற. நல்ல கட்டிற பீஃப் ஆகிட்டாங்க அது 8 விசிலெல்லாம் வேணும் வரும். ஒரு ஜாஸ்தியும் வேணும் வரும். நோக்குறோம். இதெல்லாம் இதுக்கு இட்டல் பின்ன இதுக்கு நாங்கள் தெல்ல தண்ணி பீத்தி வந்துடலாம். செம்ம தண்ணி பீத்தண்டா அதே பாத்திரத்துக்கு ஒரு தெல்ல தண்ணி பீத்திட்டு இதுக்கு ஆட் ஆக்குறோம். இப்போ மசாலாத்தையும் சால்ட்டு நோக்குறோம். தட்டிட்டுலான்ட்டாங்க தெல் ஆட் ஆக்கி கொடுக்குறோம். அதில் பின்ன 7-8 விசில் அப்படி எடுத்தாலும் இதில் நாங்கள் குக் ஆக்க போய்க்குவோம். இப்போ நாங்கள் ஒரு கடாயில் தண்ணி சூடாக போய்க்கா. அது நல்லா இங்கே தெளிச்சு பரும்போத்துக்கும் இதுக்கு நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் ஆக்கி வந்துடலாம். இதில் சாதாரண ஆகிட்டு கெத்தை லவங்காய் பின்ன ஏலக்கி அது இதெல்லாம் இருக்கிறேன். இதிலெல்லாம் நாங்கள் தெல் தெல்லாகிட்டு ஆட் ஆக்கி கொடுத்துட்டுலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு வேணாயத்தில் தெல் சால்ட் இட்டு கொடுத்துட்டுலாம்.
பின்ன பேனங்கிட்டோலாம். இப்போ ஃப்ளேவருக்கு பேனாயிட்டு 1 டீஸ்பூன் மந்தி மசாலா ஆட் ஆக்கிட்டுலாம். செம்ம அடக்கண்டா தெல்ல அடக்கமே செம்ம இட்டேங்க நாங்கள் ரைஸ்ரே கலர் சேஞ்ச் ஆகிறோம். 1 2 டீஸ்பூன் ரத்திர ஆயில் பீத்தி வந்துட்டுலாம் நோக்குறோம். இது இங்கே தளிச்சு பரும்பத்துக்கும் இதில் நாங்கள் சால்ட்டு எல்லாம் இங்கே தட்டிடறான்ட்டு நோக்கி வந்துட்டுலாம் நோக்குறோம். சால்ட்டை தட்டிட்டுல எங்கே தெல்ல ஆட் ஆக்கி வளர் போயினுங்க. ஒரு நல்ல மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறோம். மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறோம் நோக்குறோம். இதுக்கு இப்போ சால்ட் எந்தும் தட்டிட்டல. அதுக்கு பின்னாடி நாங்கள் 1 2 டேபிள் ஸ்பூன் ரத்திர சால்ட் ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். இப்போ இதுக்கு நஞ்சு டேரி ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். சந்த வாஷ் ஆக்கிட்டு அதில் இதுக்கு இட்டுட்டு கொடுக்குறோம். இதில் நாங்கள் இப்போ 90% குக் ஆகு புட்டோன்ட்டுலாம். செம்ம குக் ஆக்கணும் எந்த சந்தேங்க நாங்கள் லாஸ்ட்டுக்கு இதில் ப்ரெஷர் குக்கரில் இட்டுட்டு குக் ஆக்கி வந்துட்டுலாம். அங்கே நைட்டு தெல்ல 90% ரத்திர இதில் குக் ஆக்க போய்க்குறோம். அப்போ பாருவோம் நாங்கள் பீஃபும் நல்ல வெந்துட்டு இப்போ ரெடி ஆயிரும் நோக்குறோம். நோக்குறோம் இது இப்போ நல்ல பாயில் ஆகிட்டு நல்ல ஸ்பைசி ஆகிட்டு ரைஸ் இடக்கு ரெடி ஆயிரும். இது இத்தனை தண்ணி நேங்கம்மா இதுக்கு செம்ம ஆர்ப்பாட்ட போண்டா என்ன சொன்ன பின்ன நாங்கள் இதில் குக் ஆக்கும்போ அது நல்ல பத்திட்டு கிட்டுரும். இதற்கு ஒரு இறச்சி போய் நாங்கள் எடுத்து போய்க்குறோம். அது நாங்களே மந்திர மேலு போய்க்குவோம். அதே போல் நாங்கள் அரியும் நல்ல குக் ஆகிட்டு ரெடி ஆயிரும் நோக்குறோம். இத்தனை குக் ஆகிங்க மையாகிறோம். இதில் நாங்கள் அரிப்பில் அரைச்சிட்டு எடுத்தோன்ட்டுலாம் செம்ம பாயில் ஆக்க போண்டா நோக்குறோம். இத்தனை பாயில் ஆகிங்க மையாகிறோம். 90% ரத்திர பெந்தைங்க மையாகிறோம் நோக்குறோம். இங்கே பரப்பர ஆகிட்டு கிட்டிடுறாங்க. இதில் சூடோடு கூடிட்டு நாங்களே பீஃபுக்கு ஆட் ஆக்கணும். அதுக்கு முன்னாலும் நாங்களே குக் ஆகி பீஃபுக்கு நாங்கள் 2 3 டேபிள் ஸ்பூன் ரத்திர லெமன் ஜூஸும் ஆட் ஆக்கி வந்துட்டுலாம் நோக்குறோம். செம்ம புளி பேனிங்க செம்ம ஆட் ஆக்குறோம். புளி இஷ்டம் இல்லாதங்க ஆட் ஆக்கில்லைங்குமா வரும். ஒருக்க நல்ல மிக்ஸ் ஆக்கி கொடுக்குறோம் நோக்குறோம். இதில் தெல்ல இறச்சி நாங்கள் எடுத்தோன்ட்டுலாம் மந்திர மேலுக்கு பெய்க்கோகும். அதுபின் இதில் நாங்கள் நல்ல மிக்ஸ் ஆக்கி கொடுத்தோம்லாம். இதுக்கு இப்போ நாங்கள் ரைஸ் ஆட் ஆக்கி வந்துட்டுலாம் நோக்குறோம். ஒரு லேயரிங்கன்னா ரைஸ் இட்டு வந்துட்டுலாம். ஃபஸ்ட்டுக்கு 1 லேயர் ரைஸ் இட வரும். சோறு நீங்கள் நல்ல புளி புளி ஆகிட்டு போயணுன்ட்டாங்க. 1 லேயர் இட்டல் பின்ன அதுக்கு நீங்கள் லெமன் நீங்கள் ஸ்குவீஸ் ஆக்கி கொடுக்குறோம். 1 டீஸ்பூன் எடுத்து லெமன் ஸ்குவீஸ் ஆக்கி கொடுக்குறோம். புளி பேண்டன்ட்டாங்க இட்டு லெங்குமா வரும் இப்போ இதுக்கு நாங்கள் ரெட்டு ஃபுட் கலர் ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். இது ஆப்ஷனல் ஆகிட்டிருக்குறேன். நீங்கள் பேண்டன்ட்டாங்க ஆட் ஆக்கி இல்லைங்கம்மா வரும். நாங்கள் தெல்ல கலருக்கு வேணாயிட்டு ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். அதே போல் நீங்கள் தெல்ல மஞ்சள் பொடியில் தண்ணியில் கலக்கிட்டு மஞ்சள்ட தண்ணியுமே ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். அதுபின் இப்போ இதுக்கு நாங்கள் ஜன்னமத்து லேயரே ரைஸ் ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். அதே போல் ஒரு லேயர் இட்டுட்டு தெல்ல அதுக்கு ஃபுட் கலர் ஆட் ஆக்கிட்டு இல்லைங்க மஞ்சள்ட தண்ணி ஆட் ஆக்கிறோம். அதில் மேல் தெலையாருக்கு நாங்கள் பீஃபுடே எடுத்து வச்சிடலன்னு பாட்டேன். அதிலே வச்சு கொடுத்தோன்ட்டுலாம் நோக்குறோம். தெல்ல மஞ்சள்டே இங்கே தண்ணி ஆட் ஆக்குறோம். அதே போல் தெல்ல ஃபுட் கலரும் போய்த்தோர் வேணுங்க. அது பின்ன நாங்களே பீஃபுரே நாங்கள் இங்கே வச்சு கொடுத்தோன்ட்டுலாம். அது இங்கே மேலே நாங்கள் சார்கோலெல்லாம் வச்சுட்டாம்போ தம்மல் இங்கே நல்ல டேஸ்டி ஆகிட்டு கிட்டுரும். நாங்களோட கட்டாக்கிய சைஸு தெல்ல சரியாயிரும். நீங்கள் கட்டாக்கும்போது தெல்ல ஒரு மீடியம் சைஸில் கட்டாக்கிட்டு எடுக்கிறோம் நோக்குறோம். இங்கே டாப் லேயரில் பீஃப் எல்லாம் இங்கே சொந்தம் வச்சு கொடுக்குறோம். அது பின்ன 1 டீஸ்பூன் ரத்திர மேலுக்கு தெல்ல நெய் அடக்கி கொடுக்குறோம். இப்போ நோக்குறோம் இதில் மேலுக்கு நாங்கள் 4 5 இங்கே காய் மிளகாய் இங்கே பூத்து கொடுத்தோன்ட்டுலாம் இங்கே வைக்கிறோம் நோக்குறோம். இன்னும் தெல்லு உள்காக்கிட்டு வைக்கணும். தெல்ல கம்ப்ளீட் 1 1/4 பாதி அது மூங்குறத்திர அதில் நீங்கள் வச்சு கொடுக்குறோம். அதில் மிடலில் 1 சிறிய கிண்ணத்தில் சார்கோல் வச்சு கொடுக்குறோம். அதுக்கு தெல்ல நெய் பீட்டி கொடுக்குறோம். நாங்கள் கூட சார்கோல் கிட்டத்தில் தெல்ல நாங்கள் எடுத்தோன்றேன். நீங்கள் எடுத்தோலும் போது தெல் செம்மே எடுத்தோலரும். அதுபின் 3 மினிட் எடுத்தாலும் விசில் ஆக்கான்ட்டே அதில் குக் ஆக்க வைக்கிறோம் நோக்குறோம். இது இப்போ குக் ஆகிட்டு நல்ல டேஸ்டி ஆகிட்டு மந்தி ரெடி ஆயிரும் நோக்குறோம். நல்ல சார்கோல்ட ஸ்மோக்கல்ல மந்தோண்டும் நல்ல டேஸ்டி ஆகிட்டு ரெடி ஆயிரும் நோக்குறோம். நாங்களே பீஃப்ரே நாங்கள் மேல் தேங்கன்னு எடுத்து வச்சோன்ட்டுலாம் இந்த சொன்னீங்க. நாங்கள் சர்வ் ஆக்கி பின்னே பிளேட்டரை மேலுக்கு வேச்சு கொடுக்கோம் நோக்குறோம். இப்போ நாங்களே பீஃப் மந்தி ரெடி ஆயிரும். இதில் நாங்கள் ஒரு கடாய்க்கு ஆட் ஆக்கி வந்துட்டுலாம். அதுக்கு முன்னாலும் நல்லா ஒருக்க மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கிறோம் நோக்குறோம். இது இப்போ ரெடி ஆயிரும். இதில் நாங்கள் ஒரு கடாய்க்கு ஆட் ஆக்கி வந்துடலாம். இப்போ இதில் நாங்கள் நல்லா ஒருக்க அடிமேலாக்கி கொடுக்குவோம். மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அத்திரத்தோலும் இதில் நாங்கள் அடிமேலாக்கி கொடுக்கோம் நோக்குறோம். இது மிக்ஸ் ஆகிட்டு நல்ல டேஸ்டி ஆகிட்டு ரெடி ஆயிரும் பருவோம். இப்போ இதில் நாங்கள் சர்வ் ஆக்கா நோக்குறோம். பீஃப் எல்லாம் நல்ல ப்ராப்பர் ஆகிட்டு வெந்துடும்.
அப்போ பீஃப் மந்தி இத்திரத்தோடு ஆறும் ட்ரை ஆக்கிட்டு இருந்தில்லைங்க. ஷுவர் ஆகிட்டு ஒருக்க ட்ரை ஆக்கி நோக்கணும். நீங்கள் எல்லாருக்கும் நல்ல இஷ்டாகும்ட்டும் நம்பியாக இருக்கிறேன். அதே போல் நான் எங்கள் சேனலில் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் பின்ன சிக்கன் கரீஸ் எல்லாம் அப்லோட் ஆக்கிறேன். அதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லோரும் ஒருக்கா ட்ரை ஆக்கணும். அதே போல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்காதங்க இருந்தேங்க சப்ஸ்கிரைப் ஆக்கணும். முட்டமேனே பெல் ஐக்கான் ப்ரெஸ் ஆக்குறோம். அப்போ எங்கள் சேனல்டும் எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் ஈஸியாகிட்டு அவைலபிள் ஆகிறோம். நோக்கிற இது ரொட்டிக்கு நாங்கள் மைனாஸ் பின்ன க்ரீன் சட்னி எடுத்துன்றோம். இது நாங்கள் மந்திக்கு நல்ல டேஸ்டி எடுத்துக்கிட்டுரு. அதே போல் நீங்கள் சலாடும் ட்ரை ஆக்கா. குக்கம்பர் சலாடு இருந்தாங்க இருந்தேங்க இது ரொட்டிக்கு பெக்கா நோக்கிறோம். இது இப்போ நான் தெரியல டேஸ்ட் ஆக்கி நோக்கிறேன். எப்போதும் மந்தி சோவாக்கும் நல்ல சூடோட குடி சோவாக்குறோம். இன்னும் அதில் ஒரு டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணு. டேஸ்ட் குறவாவோட சான்சஸ் இருக்கிறோம். அப்போ எல்லோரும் சூடோட கூண்டி மந்தி ஒருக்கா ட்ரை ஆக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.